திருவள்ளுவர் தினத்தில் அரசு மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல்லில் நடைபெற்ற சட்டவிரோத மது விற்பனை அம்பலமாகியுள்ளது. திண்டுக்கல் ரயில் நிலையம் சாலையில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையின் வளாகத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வந்துள்ளது. அதை செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளரின் செல்போனை பறிக்க முயன்ற திமுக குண்டர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றி நாளுக்கு நாள் தொடரும் திமுகவின் அராஜக போக்கால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். உங்களை வச்சு ஓட்ட சொல்லிருக்காங்களா? திண்டுக்கல் ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்? எதுக்கு உங்கள்ட்ட கேட்கணும்? உங்கள்ட்ட நான் கேட்கணும். ஒரு நிமிஷம்